வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஒரு கத்திரிக்காய் கடையிலும் பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி சமையல் முடிஞ்சிருச்சு உடனே உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கத்திரிக்காய் கடையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது கூட வந்து கல்லுப்பும் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கல்லுப்பு ரெண்டும் சேர்த்த உடனே நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் வாழைத்தண்டு வந்து காலையில் தான் கட் பண்ணுறேன் ஏன்னா கருப்பாக கூடாதுன்னு கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா நைட்டே ஒரு கை ஊற வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் ஊற வச்சா சரியாக இருக்கும் வாழைத்தண்டு வந்து கட்டம் கட்டமாக வெட்டணும் இன்னும் வெட்டலை இப்போ வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு சாப்பாடு வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் குக்கர் வச்சு ஒரு நாலு விசில் விட்டுறலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை இப்போ வந்து நம்ம வந்து வாழைத்தண்டு இந்த கேப்பில் வந்து சாப்பாடும் வேகணும் குக்கரில் இருக்கிறது விசில் வரணும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பை வேக வைக்கணும் கடலைப்பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வச்சா போதும் கண்ணாடி மாதிரி வெந்துடும் இப்போ வந்து வாழைத்தண்டெல்லாம் வெட்டிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா பூனை குட்டி பாருங்கள் காலையிலே என்ன பண்ணுறாம்மா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே ஒரே அடிச்சு சரி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டேன் இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் உடனே டைரெக்டாக தாளிக்க வேண்டி இவ்வளோ சீக்கிரமாக செய்யலாமா பொரியல் அப்படின்னு இருக்கும் வெங்காயம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஒரு நாலஞ்சு இப்போ வாழைத்தண்டை போட்டு உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம் வாழைத்தண்டு வெந்துடும் வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷந்தான் தண்ணி லைட்டாக ஒரு ஒரு கொஞ்சமாக சும்மா தெளித்து விட்டால் போதும் உப்பு மஞ்சத்தில் போட்டுட்டு தெளிச்சு விட்டுட்டு மூடிடுங்க கடலை பருப்பு கண்ணாடி மாதிரி ஒரு அஞ்சே நிமிஷம் தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா நைஸாக வெந்திருக்கு இதை ஒரே ஒரு சுத்து மிக்சியில் நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வாழைத்தண்டு வெந்த உடனே அதில் வந்து நம்ம பருப்பை வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து வாழைத்தண்டு வெந்திருக்கு கடலை பருப்பும் நல்லா வெந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காக ரெடியாகிடுச்சு இந்த பருப்பெல்லாம் வேக வச்சு கூட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா அப்போ இந்த மாதிரி நம்ம சீக்கிரம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கடையில் ரெடியாகிடுச்சு உடனே இதை கடைஞ்சிட வேண்டியது தான் நான் வந்து ப்ளண்டர் வச்சு தான் வந்து கடையிறேன் ஏன்னா வந்து இதில் இருக்க கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் பசங்க எடுத்து வச்சுருவாங்க அதுக்காக நான் வந்து பிளண்டர் வந்து யூஸ் பண்ணுற நீங்கள் வந்து மத்து இருந்தால் அதில் கூட கடைஞ்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் வடகம் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் க கருவேப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் கடையில் ஊற்றிட்டோம் இப்போ கத்திரிக்காய் கடையிலுக்கு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு வந்து தயிர் சாதமும் வாழைத்தண்டு பொரியலும் வச்சுருக்கேன் எனக்கு வந்து கத்திரிக்காய் கடையிலும் வாழைத்தண்டு பொரியலும் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து கத்திரிக்காய் கடையில் வந்து சூடான சாப்பாடில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால பசங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே அப்படி சாப்பிட்ருப்பாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எனக்கு கட்டின டிஃபன் பாக்ஸு பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதனால் வந்து அதை காட்ட முடியல ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் என் பையனோடது தயிர் சாதத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சமையல் முடிஞ்சே போச்சு என்னடா மறுபடியும் கட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க சமையல் முடிஞ்சிருச்சு ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் உங்க சப்போர்ட்டு சேனலுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம சேனல்ல நிறைய ஈஸியான ரெசிபிஸ் வருது பூனை குட்டியெல்லாம் நீங்க ஷார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் பூனை குட்டிங்களை ஷார்ட்ஸில் பாருங்கள் குக்கிங் வீடியோஸை நம்ம சேனலில் வீடியோஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா பாய்